சத்துரஞானத்தில் இன்று பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு குடிக்கிறாங்க நேற்று, இத்தனை எத்தனையோ கெட்ட பழக்கம், இதை விட முடியலையே, என்னை எப்படி விடுறது? இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தில் நீங்கள் வெளிவந்துடலாம். அடிக்ட் இல்லையா, அடிமையாகி போடுது. எத்தனையோ பழக்கம், அது புகையிலை பழக்கமாக இருக்கலாம், மது பழக்கமாக இருக்கலாம், புகைப்பழக்கமாக இருக்கலாம், போதை பழக்கமாக இருக்கலாம், காமத்திலும் ஒரு அடிக்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கெடுதல் இருக்கிறது என்று தெரிந்து விட்டால் இது நம் எப்படி அதில் வெளிவர முடியல? எல்லாரும் சொல்கிறாங்க வெளிவர முடியும் முடியும் முடியும், எப்படி முடியும்? வேண்டாம், அவ்வளோதான், ஒரே மனசு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் என்று இன்றைக்கு நீ ஏக மனதாக தீர்மானம் வைக்கிறீர்களோ அன்றைக்கு அதோட அஸ்திவரம் அப்படியே அங்கே கழன்றோம். அதுலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும், உங்களுக்கு தெரியாது. உங்கள் மனசு ஆள் மனது, இது வேண்டாம் நமக்கு, அப்புறம் உள்ளுக்குள்ள சாப்பிடலாம், மது குடிப்பீங்க, அசைவம் சாப்பிடுவீங்க, புகைப்படுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, என்ன கட்ட வழக்கம் செஞ்சிருவோம், ஆனால் அது செய்யும் போதெல்லாம் ஐயோ வேண்டாமே, வேண்டாமே, ஐயோ இதுக்கு அடிமையாகி விட்டனே என்று கவலைப்பட்டால் உங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக ஒன்றும் அது விலகி போய்விடும் சத்தியம். அதனால் அது விட முடியாமல் இது நமக்கு தேவை என்று நீங்கள் கருதிவிட்டால் உங்களை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற. எதனால் நீங்கள் அடிமையானீர்களோ அதற்கே நீங்கள் அடிமையாகி அதனால் நோய் வாய்ப்பட்டு இருக்கு சூழல் வரும். எதற்கு அந்த இழப்பு, எதற்கு அந்த வேதனை, எதற்கு அந்த நோய்? அதை விட வேண்டாம் என்று தூக்கிறீங்களே, வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தார் சொன்னால் அந்த பழக்கம் உங்களை விட்டு எப்படிப்பட்ட பழக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று அவங்களை விட்டு போயிடும். நீ எப்படி நீ அதுக்கான போராட வேண்டாம், இப்படி போய் அதுக்கு அதை மாற்றுபடி அப்படி போராடவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இதில் பிடிக்கல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு அந்த காயத்தை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு விலகிவிடும். உண்மையை ஒரு அனுபவபூர்வமான உண்மையாக உங்களுக்கு சொல்ல வருது, கடைப்பிடி விழுத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்.